శ్రీమన్ వెంకటనాథార్య కవితాఖిగకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్నాం సదాహృది అసద్గురుపరంపరాయే నమః. నేత్రదీరణత్తుல இந்த శ్రేష్ట அணுன்னு இருக்கே, శ్రేష్ట பிராணன்றது, அது அணு அது அப்படின்னு சாதிச்சிட்டோம். அதனால இந்திரியங்கள் முக்கிய பிராணன் இது ரெண்டுத்துக்கும் உற்பத்தி உண்டு. அதனுடைய சங்கை எப்படி, எண்ணிக்கை எப்படி, அதே மாதிரி அதெல்லாம் அணுவா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது பர்யந்தம் சாதிச்சாச்சு. இனிமேல் வந்து இப்ப இதெல்லாம் சுவாதீனமா வேலை செய்யறதா பராதீனமா வேலை செய்யறதா, அதாவது என்னன்னாக்கா இந்த நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்பு நாம் என்ன பண்றோம், இதை தூக்குன்றோம், உடனே என் கை தூக்குறது, இந்த ஆச்சரியம் அவ்வளவு போயிட்டு வரணும்ன்றோம், நடந்து போறது கால், அவரு மனசு நினைக்கிறது, கண்ணு எதையா பார்க்கணும்னு நினைச்சா பாக்குறது, காது கேட்கறது, இந்த மாதிரிலாம் எல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ. அதனால இந்த ரெண்டு விதமா பார்க்கணும், இந்திரியங்கள் பிராணன் இவைகள்லாம் நமக்கு அதீனமாகவும் இருக்கு, நமக்கு அதீனமாகவும் இருக்கு. அதே மாதிரியாக ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு அதிஷ்டாத்ரு தேவத்தை உண்டு, அதிஷ்டாத்ரு தேவத்தை ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் உண்டு. அந்த தேவதைகள் அவைகள்லாம் அதிஷ்டாத்ரு தேவதைகள், நாமெல்லாம் இதை அனுபவிக்கிறவா, நாம் அனுபவிக்கிறவா, நாம் அனுபவிக்கிறதுக்கு அந்த தேவதைகள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா, நான் கண்ணை வந்து பாருன்னு நினைக்கிறேன், பார்க்கணும்னு கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு, அப்ப அந்த அதிர்ஷ்டாத்திர தேவதைகள் என்ன பண்ணும், பார்க்க வைக்கும், அதுமாதிரி கேட்க வைக்கும், நடக்க வைக்கும், காரியங்கள் பண்ண வைக்கும், பேச வைக்கும், முகந்து பார்க்க வைக்கும், ருச்சியை தெரிஞ்சுக்க வைக்கும், இவைகள்லாம் அதிர்ஷ்டாத்திர தேவதைகளுடைய காரியங்கள். நாமெல்லாம் அனுபவிக்கிறவா அந்த கண்ணால, கண்ணால அழகான சித்திரம் இருக்கு, அந்த சித்திரத்தை நம்ம பார்க்கணும், தேவ பெருமாளை போய் சேவிக்கணும், பெருமாள் பிறப்பாடாயத்தை அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கிறோம், குழந்தை விளையாடுறது அதை அனுபவிச்சு அனுபவிச்சு ரசிக்கிறோம், இவைதெல்லாம் அந்தந்த இந்திரியங்கள் பண்ற காரியத்தை அனுபவிக்கிறது நாமும், பண்ண வைக்கிறது அதிர்ஷ்டாத்திர தேவதைகள். இவை இது இந்த மாதிரி அதிர்ஷ்டாத்திர தேவதைகளும் அனுபவிக்கிற நாமும் பெருமாளுக்கு அதீனமா பண்றோமா அல்லது சுவாதீனமா சுதந்திரமா பண்றோமா அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கு ஏற்கனவே பராயத்தார்கள் வந்தது மூணாம் பாதத்துல, ஆறாவது அதிகரணத்துல பராயத்தார்கள், அந்த அதிகரணத்துல இந்த மாதிரி சொல்றோம், எல்லாமே பரமாத்மா அதீனமா தான் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்றோமே, ஏற்கனவே அது மாதிரி சொல்றிருக்கிற சமயத்துல இந்த கேள்வியே வரணும், இது வர வேண்டாமே, இந்த மாதிரி கேள்வியே வர வேண்டியது இல்லையே, ஏற்கனவே நாம சொல்லிட்டோமே, சொன்ன விளையத்தான பராதீனம் ஆயிருக்கேன் அப்படின்னா அதுக்கு குமார தேசிகம் சேர்க்கிறார். வாசனம்தான் பராயத்துவம்னு சொன்னோம், அந்த பராயத்துவம் கூட எப்படி அங்கே சொல்றோம், ஒரு பயிர் பயிர் விளைக்கிறோம், அந்த பயிருக்கு ஜலம் சாதாரணமான காரணம், சாதாரணமான காரணம், அதனால சாமானிய காரணமா இருக்கு ஜலம். உண்மையிலே பயிர் நன்னா வளருதுன்னாக்கா அதுக்கு மூல காரணம் என்ன, பயிரோட அந்த விதை விதை இருக்க பீஜம், விதையோட சக்தி, அது நல்ல விதையானதுன்னா ரொம்ப நன்னா வளருது, அதே அந்த விதையானது ரொம்ப சொத்தையா போயிடுச்சுன்னு சொல்ல விதை அதே மூலியமா வளரும். அதே மாதிரியாக இந்த கர்மாதீனம்ன்றது கர்மாதீனமான பிரவர்த்தியில தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அதனால விசேஷ காரணங்கள்லாம் நாம பண்ற கர்மாக்கள், சாதாரண காரணம் பெருமாள், அதனால என்ன எடுத்து பெருமாள் நமக்கு உடம்ப கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து சுவாதந்திரத்தையும் கொடுக்குறான், அவன் கொடுத்த சுவாதந்திரத்தை வச்சுட்டுதான் நம்ம காரியங்கள் பண்றோம் அப்படின்னுட்டு அங்க சொல்லிட்டோம் பராயத்தாதிகரணம். அதையே வச்சுன்னு பாருங்க, இப்போ அதையே வச்சுன்னு பாருங்க என்ன அப்படின்னா, அதையே வச்சுருவாங்க, ஏதாவது பெருமாள் கொடுத்து சுதந்திரம் கொள்ளியோ அத்தை கொண்டு இஷ்டத்துக்கு நாம காரியம் பண்றோம், நம்ம இஷ்டம் அது, பெருமாள் சுதந்திரத்தை கொடுத்துட்டேன், அந்த சுதந்திரத்தை வச்சுட்டு
நாம இஷ்டத்துக்கே எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கோம். அது எப்படி ஒரு உதாரணம் காமிக்கிறார். ஒரு சக்கரவர்த்தி இருக்கான், நம்ம சக்கரவர்த்தி இந்த லோகத்தையே ஆள்றான். அவங்க கப்பன் கட்டிண்டு நிறைய பேர் இருக்கா, கப்பன் கட்டிண்டு நிறைய பேர் இருக்கா. இவங்க கப்பன் கட்டிட்டு இருக்காளே சாமந்த ராஜாக்கள் இணைந்தார்கள். அந்தந்த தேசத்துக்கு சின்ன சின்ன குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வைராஜ்யம் வந்த இடத்துல கிரௌணி கோண சதாம்சு பாலன கலா துர்வார கர்வானல சுத்தி சுத்திர நரேந்திர சாது ரச்சனா தன்யான்ன மன்யாமகே அப்படிங்கிறார் சுவாமி. அல்ப தேசங்கள் குடிக்கூடிய தேசம், அந்தந்த தேசத்துக்கு சின்ன சின்ன தேசத்துக்கு ராஜா, மொத்தத்துக்கும் பெரிய ராஜா ஒருத்தன். அந்த ராஜாக்களை எல்லாரும் வேலை செய்யறான். அவன் என்ன பண்றா அப்படின்னா, பெரிய சக்கரவர்த்தி இருக்கான் இல்லையோ அவனுக்கு சுதந்திரம் கொடுக்குவான். அந்த தேசத்துல நீ இவ்வளவு அவ்வளவு வரி எல்லாம் படிக்கலாம், இப்படி எப்படி அனுபவி, இதெல்லாம் எனக்கு கட்டிடணும், நீ கப்பம் கட்டிடணும், நீ இதெல்லாம் நீ சந்தோஷமா இரு அப்படின்றான். அவன் அங்க உட்காந்து நாட்டம் போட்டு இருப்பான். அவன் இஷ்டப்படி அவன் இவனுக்கு அடங்கினவன்னா, ஆனால் அவன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுவான். காரணம் என்ன, அந்த சக்கரவர்த்தி இவனுக்கு ஓரளவு சுதந்திரம் கொடுத்துருக்கான். அந்த சுதந்திரத்தை வச்சிருந்து இந்த குறுநில மன்னன் கப்பம் கட்டுற சாமந்தக ராஜா அவன் ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கான், சுதந்திரமா சந்தோஷமான பதியா இருக்கான். அதே மாதிரியாக எம்பெருமான் நம்மளையும் அதிர்ஷ்டாத்திர தேவதைகளையும் ஒரு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கான். அந்த சுதந்திரத்தை வச்சுட்டு நாம என்ன பண்றோம்னாக்க, இந்த மாதிரி அனுபவிக்கிறோம், இந்த மாதிரி காரியங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால சுவாதீனமாத்தான் இருக்கு, பராதீனமாக இல்லை. சுவாதீனமா இது இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் இல்லை. ஏன்னா இது முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதனால இந்த மாதிரி கேள்வி வரைச்ச இது அதுலயும் ஒரு பிராணங்கிறது ஒரு அச்சேதனம். அது இந்திரியங்கள்னா அச்சேதனம், இந்திரியங்களோ முக்கிய பிராணனோ அவைகள்லாம் அச்சேதனம். இந்திரியங்கள்ன்றது என்ன, பிரகிருதியினுடைய விகாரம் தான். அதே மாதிரி இந்த முக்கிய பிராணன்றதும் வாயுடைய விசேட தசை சொல்றோம். இவை எல்லாம் அச்சேதனமாக போயிட்டதுனால சுதந்திரமா காரியம் பண்ண முடியாது. அதனால சேதன அதிஷ்டித அதிஷ்டிதான் சொல்லணும். அதுல ஒரு போக்தா இருப்பான் ஜீவன். அதே மாதிரி அந்த அந்த தேவதையும் ஒன்று இருக்கும், அபிமான தேவதை இருக்கும். இப்ப கண்ணுனாக்கா அக்னி, இது மாதிரிலாம் இருக்கு. வாக்குன்னா அக்னின்றோம், தேஜஸ்ஸு இதோ நிறைய சொல்றோம், அந்த மாதிரி அது. இப்படி சொன்னதுனால இந்த மாதிரி அதிர்ஷ்டன்றது இதை பராயத்தம்னு முன்னாடி சொல்றோம். ஆனா கூட அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு சார்வபௌம சக்கரவர்த்தி அவங்க இருக்கிற பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ராஜாக்கள் அவெல்லாம் எப்படி தன்னுடைய ராஜ்யத்துல சின்ன ராஜ்யத்துல அவ சுதந்திரமா இருப்பாள் இல்லையோ, அந்த மாதிரி இங்க இருக்க இந்த மாதிரி பண்றது இவைகள்னா பரமாத்மா கொடுத்த பரமாத்மா பண்றது. அதனால இத வந்து சுவாதீனமே சொல்லிட்டு போகலாம், பராதீனம்ன்றது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு சமாதானம், அதுவே தவறு. என்னன்னா ராஜா சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தின்ற யாரு, அவன் வந்து போவன, அந்த மூணு என்ன சொல்றது சாருபோமனா இருக்காம். இந்த சாமந்தக ராஜாக்கள் குறுநில மன்னர்கள் வாஸ்தவம் தான். அந்த சாருபோமன் கொடுத்த அனுமதியினால இவாள் எல்லாம் காரியம் பண்றார் சுவாதந்திரத்தை வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னது சரி. ஏன்னா அது எப்படி சரி அப்படின்னு சொன்னாக்க, இந்த சார்வபௌமனும் சாமந்தக ராஜாக்களும் தனித்தனியா தான் இருக்கா. தனித்தனின்னு என்ன அர்த்தம், சேர்ந்து விசிஷ்ட வேஷம் இல்லை, சரீராபாவம்லாம் கிடையாது. அவன் வேற இவன் வேற, அவனுக்கு அதிகமான வேலை செய்யான் அவ்வளவுதான். வசதக அவனை இவனும் சரீராத்மபாவமோ அந்தரியாமித்துவம்னா இல்லை. ஆனால் நாம் எப்படி இருக்கோம், பெருமாளுக்கு நாம் எல்லாம் நியாமியமாக தாரியமாக அது மாதிரி சேஷமாக இருக்கும். அதனால நமக்கு எல்லாம் சரீராத்மபாவம் இருக்கு பெருமாளுக்கு மாத்திரம்.
அந்த சரீராத்ம பாவம் இருக்கிறதுனால எப்பொழுதும் தர்மாந்தரியாமையா எழுந்துள்ள இருக்கான். எப்பொழுதும் அந்தரியாமையா எழுந்துள்ள இருக்கிறதுனால அவனுடைய அதீனத்துலதான் எல்லா காரியம் பண்றது. ஏன்னாக்கா நாம எல்லாம் இந்த உடம்பெல்லாம் உடைய ஒரு நாம எல்லாம் இந்த உடம்பளோட கூடிய நாமம் பெருமாளுக்கு சரீரம் தானே, பெருமாளுக்கு நம்ம சரீரமா இருக்கும். அந்த அதிஷ்டாத்திர தேவதைகளும் அது மாதிரி இருக்கு. அந்த தேவதைகள் என்ன, இந்த போக்தாக்களான ஜீவன்கள் என்ன, இவா எல்லாருமே பெருமாளுக்கு சரீரம். அதனாலேயே நியாமியமா இருக்கா, அதனாலேயே தாரியம், அது மாதிரி சேஷம். அப்படி இருக்கிறதுனால எப்பொழுதும் பரதந்திராளா தான் நாம் இருக்கும். அது சார்வதிகம், எல்லா காலத்திலும் அது. ஒரு க்ஷணத்துல கூட சரீரத்துவம் போகாது நமக்கு. பெருமாள் குறித்து நாம சர்வத்தினால் சரீரமா தான் இருக்கும். பெருமாள் குறித்து நமக்கு விதேயம் தான். அதனால இந்த கேள்வியே வராது. இது சுவாதீனம் தான் அப்படின்னு நீ சொன்ன, அதுவும் சாமந்தக ராஜா வச்சு உதாரணம், அதெல்லாம் கூட தவறு. அது என்ன, அங்க பிரதஸ்திதி தனியிறக்கம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கா, பிரிக்க முடியும். நம்மளையும் பெருமானையும் பிரிக்கவே முடியாது. இந்த அந்த ஞானித்துவம் சரீராத்ம பாவம் அது எப்பொழுதுமே நமக்கு இருக்காது. அதனால இது சர்வேஸ்வர அதீனம் தான் இது. ஏன்னா இந்த தேவதைகள்லாம் தேவதைகள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா பரமாத்மாவுக்கு அதீனமாக தான் இருக்கா. ஆதித்ய திஷ்டன்னு திஷ்டன்னு அக்னோ திஷ்டன்னு எல்லா இடத்தையும் அந்தரியாமியாக எம்பெருமான் இருந்திருக்கான். அதனால ஈஸ்வரனுக்கு சரீரமான இருக்கிறதுனால எப்பொழுதும் தான் இன்னொன்னு சொல்றாங்க சொல்ற தத்துவா அப்படின்னு சொல்ல போற அந்தரியாமித்தவருக்கு அது எப்பொழுதும் நிச்சயமா இருக்கு. நம்ம ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டாலும் உள்ள போகணும்னு உட்கார்ந்து விடுவான். எம்பெருமான் தான் அந்தரியாமை. நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது. அவனை யாரும் தடுக்க முடியும், அவனை யாராலையும் தடுக்க முடியாது. என்னுடைய காணாதே என்னுள் கடந்தானை சொல் முடிவு காணே நான் சொல்லுவதன் சொல்லியேங்கிற நம்ம என் முடிவு என்னன்னு தெரியாதவனும் நான். அவன் ஜீவஸ்வரூபம் அதை கூட தெரிஞ்சுக்காம அதை பார்க்க மாட்டான். பெருமாள் ஆசையா உள்ள வந்து உட்கார்ந்து விடுறான். அந்த ஞானியா எழுந்து காணான். அதனால அது நிச்சயமா இருக்குது. சிருஷ்டிக்கிறான் அதுல சேதனம் அசேதனம் எல்லாத்தோடையும் அவன் பொண்ணுன்றான். அப்படி உள்ள பொண்ணு தன்னை என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவனுக்கே சேதனம் பெயர் வருது, அவனுக்கே அசேதனம் பெயர் வருது. ஏன்னா எப்பொழுதும் உள்ள இருக்கான் பிரியாம. அதுதான் அது. அதனாலதான் அது இந்த ராஜசாமந்த நீதின்றது கதா சித்தம். அவன் எப்ப வந்து கப்பம் கட்டணுமோ அப்பப்போ இந்த சக்கரவர்த்தியை போய் சேமிச்சுட்டு கொடுத்துட்டு வருவான். அவனுக்குதான் எப்பொழுதும் இருக்க மாட்டானே. அதனால ராஜசாமந்த விஷயம் வராது. இன்னொன்னு ராஜான்றவன் யாரு, அவன் சந்தைக்கும் கிடையாது. அவன் சிந்தித்து என்பான். நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம், எந்த ஒரு நமக்கு ஒருத்தர் பிடிச்சு பிடிச்சிருந்தாக்க நேரையும் சதைஞ்சா இருக்க உங்களுக்கு தெரியாததே கிடையாது அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா நேர் சொல்ல பாருங்கோ, அதெல்லாம் ஸ்துதி வரணும். நல்ல ஞானிகள் அதுக்கோசரம் ஸ்தோத்திரம் பண்றோம். சர்வஜத்தம் எப்ப வரும் அப்படின்னா முக்தி தசையில தான் வரும். எல்லாமே முக்தி தசையில தான் வரும். பெருமாள் மாத்திரம் எப்பொழுதும் சர்வஜனா இருக்கான். அதனால அவங்கிட்ட அவனை மாதிரி ராஜாவுக்கு சர்வைக்கியத்துவம் சொல்லவே முடியாது. அதனால அவன் வந்து எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறது இல்லை அந்த சாமந்தக ராஜாவோட. அதனால அவனுக்கு சிரமம்லாம் இருக்கு, அவனுக்கு அசக்தி இருக்கு. பகவானுக்கோ சக்தி இருக்கு, ஞானம் இருக்கு. சர்வைக்கியனாகவும் சர்வசக்தியாகவும் எம்பெருமான் இருக்கிறதுனால நமக்கு எப்பொழுதும் உள்ள பொண்ணுன்றவான் உள்ள போன நம்மள ஆட்டி இருப்பான். அவனால முடியும். அவனுக்கு ஞானமும் இருக்கு, சக்தியும் இருக்கு. ராஜாவுக்கு சக்தியும் இல்லை, ஞானமும் இல்லை, அந்தரியாவையா போறதுக்கு. அதனால அந்த ராஜசாமந்த நீதின்றது இங்க வரவே வராது.
ராஜசாமந்தனிடம் வரவே கூடாது. அதனால பிரச்சனை அது. ஆனால் பரமாத்மாவும் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் வந்து பிரதிக்ஷணம் எப்பொழுதுமே எந்த க்ஷணம் ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானுக்கு அதீனம் இல்லாமல் நாம் இருக்க மாட்டோம். இது பராயத்தாதீனத்தினுடைய சாரத்தை இங்க முடிக்கிறார். அதை பார்த்துக்கூடாது. அதனாலதான் பிராண நியாயா இன்னொன்னு தேகேந்திரிய வியாபாரங்கள் எல்லாம் இருக்கு. எப்பொழுதுமே எப்படி இருக்குன்னாக்கா அது முக்கிய பிராணாதீனமா தானே இருக்கு. தேகத்தினுடைய வியாபாரம், இந்திரியங்களுடைய வியாபாரம், மனதனுடைய வியாபாரம்லாம் முக்கிய பிராணனுக்கு அதீனமா தான் இருக்கு. அது எல்லாரும் தொண்டிருக்கும். அப்போ அந்த அது பிராணாதீனம் தான் அது. அது மாதிரி சேந்தனம் கற்றுக்கமான அதிர்ஷ்டானம் இருக்கு, அது கூட தான் பிராண பராயத்தம் தான். அது பகவதீன வாசம் இருக்கும். அது ஏன்னா இந்த பிராணகதமான பிரபுத்துவம் இருக்கே அது அச்சேதனமாகுது. அதாவது முக்கிய பிராணம் என்ன பண்றது, நம்ம உடம்ப நம்ம இந்திரியங்களை எல்லாத்தையும் காரியம் நடக்கிறதுன்னு சொல்றோம். அது கூட என்ன சுதந்திரமா பண்ணல, அது சுதந்திரமா பண்ணல. அது பிராணாதீனமாத்தான் இந்திரிய வியாபாரம் தேக வியாபாரம் எல்லாம் இருக்கும் உண்மை. ஆனால் அது அச்சேதனமா இருக்கிறதுனால அது சொதாக பண்ணல, ஒரு சேதன அதீனமாத்தான் இருக்கு. நான் படுத்துட்டு இருக்கேன், படுத்துட்டு இருக்கிறது என்னால முடிஞ்ச பிறகு அவரை படுத்துட்டு இருக்கேன், உட்காந்துருக்கேன், ஏதோ பண்றேன். முடிஞ்ச பிறகு நான் வந்து பிராணாயாமம் பண்றேன். அன்னைக்கு சொன்ன பாருங்க, முதல்ல ரேச்சகம், அப்புறம் பூரக்கம், அப்புறம் கும்பகம் பண்ணுன்னுட்டு. அப்ப கும்பகம் பண்ற சமயத்துல உள்ளுக்குள்ள அடக்கி வச்சுறேன் பிராணனை. யோகிகள்லாம் என்ன பண்ணா, அப்படியே ரொம்ப நாளை பிராணாயாமம் பண்ணுவாவா. எவ்வளவு கூட பிராணாயாமம் பண்றாலோ அவ்வளவு கூட ஆயுள் சக்தியா இருக்கும். ஒரு தான் எழுதிருந்தா யோகிகள்லாம் 100 வருஷம் இருந்தா, 200 வருஷம் இருந்தா, 400 வருஷம் தான் படிக்கிறோம். அதனால சாத்தியமா. பொழுது கிருஷ்ணமாச்சார சுவாமி பிரியாவே எழுதியிருந்தார், நாம பண்ற பிராணாயாமம் இருக்கே அதுக்கு அதீனமாத்தான் எல்லாருக்கும். நாம பண்ற பிராணாயாமம் பிராணாயாமம் எப்படி அப்படின்னாக்க, எவ்வளவு கோலும் நிதானமாக வேகமா பிராணம் இது பண்ணக்கூடாது, சுவாசம் விடக்கூடாது, ரொம்ப மெதுவாக கூடாது. எவ்வளவு கூட முடியுமோ அவ்வளவு கூட நிதானமாக அனுபவிக்கணும். நம்ம சாப்பிடுறோம் எப்படி சாப்பிடுவோம், அள்ளி போட்டுண்டா போட்டு போவோம் இல்ல, ரசிச்சு ரசிச்சு நல்லா மென்னு சாப்பிடணும்னு சொல்றாரு. ஒன்றியோ அவசரமாக சாப்பிட்டா வயிறும் ரொம்பாது, ஜெரிக்கவும் ஜெரிக்காது, திருப்தியும் இருக்காது, உடனே பசிச்சிடும், ஜெரிக்காது, அதனால விபரீதம் வரும். ஆனால் நல்லா மென்னு சாப்பிட்டோம்னாக்கா நல்லா ஜெரிக்கும், நல்லா பசி எடுக்கும், திருப்தியா ஜீரணம் வாங்கி நல்லா இருக்கும். அந்த மாதிரி பிராணாயம் ஒவ்வொரு காரியத்தை ரசிச்சு பண்ணும்போ, யாராவது ஒரு விஷயம் சொல்றாடா ரசிச்சு கொள்ளுங்கோ, கண்ணாட பாக்குறீங்களா ரசிச்சு பாருங்கோ. அது மாதிரிதான் இந்த இடத்துலயும் பிராணாயாமன்றது நம்ம நம்ம இஷ்டப்படிதான் நடக்கிறது. நம்ம நடிச்சோம்னாக்கா நிதானமா பிராணாயம் பண்ணலாம். எவ்வளவு கோலோ நிறுத்தி பண்றோமோ அவ்வளவு எவ்வளவு கோலோ நமக்கு ஆயுசு நிறுத்தி ஆகும்ன்ற. அதனால இப்ப என்னாச்சு, இந்த சேதன அதீனமாத்தான் பிராணாதீனமான தேக வியாபாரம், பிராணாதீனமான இந்திரிய வியாபாரம்னு சொன்னா கூட நமக்கு நம்ம அதீனமா தான் அந்த பிராணம் வேலை செய்யறது, நாம தான் அடக்கிறோம். அதே மாதிரியாக இந்த ஜீவனம் பரமாத்மா அதீனமாத்தான் பண்றான். பராயத்தம் எல்லாமே பராயத்தம். இது சுருதி சித்தம், சுருதி சித்தம் தான் இது. வேதம் சொல்றது அதை அப்படியே ஏத்துக்கணும். அதனாலதான் இந்த சேதனம் இல்லாட்டாக்கா இந்த பிராணனுடைய பிராணன் பிரபுவா இருக்கு இந்திரிய வியாபாரத்துக்கும் தேக வியாபாரத்துக்கும். ஆனாலும் கூட சேதன அதிகமா தான் பண்ணும். அதே மாதிரிதான் சேதனகதம் சேதனம் பண்ற காரியங்கள்லாம் கூட பரமாத்மாதீனமா இருக்கும். காரணம் என்ன, பரமாத்மா நமக்கு அந்தராத்மாவா இருக்கிறதுனால அவன் தான் எல்லாம் பண்ணி வைக்கிறான். அதனாலதான் அப்போ ஒரு கேள்வி கேட்கிறான், அதாவது தூங்குறோம். உதாரணம் ரெண்டு விதமா உதாரணம் சொல்லிட்டா, ஒரு உதாரணம் பாருங்க, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெருமான தீனம் தான் எல்லாருக்குன்றது ஒரு உதாரணம் இது. நான் வந்து முடிச்சுட்டு இருக்கேன், நான் முடிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஜாகிரத செய்ய நான் சுவாசிக்கிறேன். இந்த சுவாசம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, நான்
இழுத்து பிடிச்சு நான் மூச்சு விடுறேன், மூச்சு இழுத்து இழுத்துக்கிறேன், அதெல்லாம் பண்ணிருக்கோம். தூங்குற மொழியோ நல்லா கட்ட மாதிரி தூங்குறோம். அந்த சமயத்துல சுவாசம் இருக்கா இல்லையா? அது சுவாசம் இருக்கே, அந்த சமயத்துல சுவாசம் போயிடலையே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அதாவது நம்ம தூங்குற சமயத்துல கூட சுவாசம் இருக்கு, அது நம்ம அதீனமா இல்லப்போ. நம்ம தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல எப்படி சுவாசம் வந்தது அப்படின்னாக்கா அது பரமாத்மா அதீனமா இருக்கு. அதே மாதிரி திருப்பி அதை அப்படியே பொருந்தோம். அந்த சமயத்துல நம்ம இந்த உடம்புல நாம இருக்கோமோ இல்லையோ, நாம இருக்கிறதுனாலதான் இந்த உடம்புல சுவாசமே வருது. தூங்குறச்சு எவ்வளோ மிஷின் இருக்கோ எப்படியா இருந்தாலும் நம்ம 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 ஒரு மத சரீரம் இருக்கு, மத செத்து பக்கம் சரீரம் இருக்கு. அப்போ அந்த சரீரத்துல இந்த சுவாசமானது இல்லையே, ஏன்னா நம்ம அந்த உடம்புல நாம இல்லை. நாம் அந்த உடம்புல இருக்கிறதே தான் சுவாசம் வருது. நாம இல்லைன்னா சுவாசம் வராது இல்லையோ. அதனால இப்ப என்ன ஆச்சு, ஒரே உடம்பு. இந்த உடம்புல நம்ம மனுஷன் இருக்குமோ சேர்ந்து இருக்குமோ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம முழிச்சுட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நாம அந்த உடம்புல இருந்தாத்தான் சுவாசம், விசுவாசம் நிசுவாசம் இருக்கும், இல்லை என்ன வராது. அது இதனாலேயே தெரிஞ்சுக்கலாம், சேதனாதீனமாகத்தான் பிராணன் பிரவர்த்திக்கும். அந்த பிராணனுக்கும் அந்த இந்திரியங்களுக்கும் அந்த தேகத்துக்கும் இந்த சேதனனுக்கும் அதிஷ்டானத்து தேவதைக்கும் எல்லாத்துக்குமே பரமாத்மா தான் அதிஷ்டாத்தாவா இருக்கான் எம்பெருமான் தான் பண்றான். அதனால ஜீவனுடைய சாமித்யம் ஜீவன் கணக்கு இல்லைன்னாக்கா அந்த பிராணனால் கூட இது பண்ண முடியும், வேலை செய்ய முடியாது. அதனாலதான் இந்த உடம்ப விட்டுட்டு இவன் கிளம்பினான்னாக்கா ஜீவன் கிளம்பினா முக்கிய பிராணனும் கூட கிளம்புறது, இந்திரியங்களும் கூட கிளம்புறது. இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதனால இதெல்லாம் சங்கல்பாதீனம், சங்கல்பாதீனமா இருக்கிறது பரமாத்மா. இது அதை வந்து தத்துவத்துறை சின்னாதிகாரத்துல சுவாமி தேசிகன் சின்னதாலும் பார்க்கிறார். என்னன்னாக்க திருமணாளுக்கு நாம எல்லாம் நியாமியம், நீ சரீர லட்சணம் சொல்லிட்டு நியாமம்ன்றோம். நியாமியம்னா என்ன அர்த்தம், அவனால் ஆளப்படுவான். அப்ப என்ன ஒண்ணு, அது சங்கல்பாசில இருக்கும். அதே தூங்குற சமயத்துல நம்ம உடம்பு நிக்கலையே, அப்ப நம்மள யார் தாங்குறா அப்படின்னா அது பரமாத்மா தாங்குறதா அவஸ்தையில அப்படின்னு சாச்சிருக்காரு. அந்த மாதிரி இருக்கணும். அது இன்னொன்னு முக்கிய பிராணம் நட்சத்திரமா இருக்கு, அது சேதனாதீனமா இருக்கு. அதனாலதான் இந்திரியங்களுக்கு கூட பிராணங்கள்னு விவகரிக்கப்படுறது. அப்ப பிராணாதீனமா பிராணாதீன இந்திரியம் பிராணாதீன தேகம் சொன்னீங்களே, அதுவே சொல்ல முடியாது. ஏன்னா சேதனாதீனம்தான் இருக்குது. சேதனாதீனமா இருக்குச்ச அதை எப்படி பிராணாதீனமா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால சிரேஷ்ட பிராணம்னா சொல்ல வேண்டாமே அப்படின்னாக்கா இங்க வந்து சொல்றது, அதாவது பரவசம்தான் பரமாத்மா அதீனமா தான் இருக்கு, இருந்தா கூட பிராதான்யம் எப்படி இருக்கு, இங்க பிராதான்யம் கூட இருக்கு. அப்படின்னாக்கா இந்த தேவதைகள்லாம் இருக்கலே, நம்மளாம் போக்தாக்கள், நம்மளாம் அனுபவிக்கிறவா, அனுபவிக்கிறவா இருக்கணும்னாக்கா அந்த அதிஷ்டாத்திர தேவதைகள்லாம் நம்ம அனுபவிக்க இருக்கிறது. அப்போ நமக்கு சேடித்தம் வராது, அதுக்கு போயிடுவேன். அதனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். அதனால அது அதனால அவாதீனம்ன்றது சொல்றதுனா தாற்காலிகம். உண்மையானது என்னது அப்படின்னா எல்லா பரமாத்மா அதீனமா இருக்கு. பரமாத்மா அந்தரியாமியா இங்க எழுந்துள்ளிருக்கான், அந்தரியாமியா எழுந்துள்ளிருக்கிறதுனால எல்லாம் சரியா போயிடுச்சு. அதுவும் அது எப்படி இருக்கும்னாக்கா ஜீவனுக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னாக்கா எப்படி இந்த பிராணனுக்கெல்லாம் என் பிரபுவா இருக்க முடியும் அப்படின்னா கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்ற. அதாவது ஜீவன்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னாக்கா பரமாத்மா பரதந்திரமா இருக்கா, பரமாத்மாவுடைய பரதந்திரம், பரமாத்மாவுக்கு அதீனமா தான் நாம இருக்கோம். ஆனா எப்படின்னாக்கா பிரயோஜகர்த்தா ஏற்கனவே சொல்றோம், அது பிரயோஜகர்த்தான் ஒண்ணு, பிரயோஜகர்த்தான் ஒண்ணு, அதாவது தூண்டுகிறான், தூண்டப்படுவான் அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா ஒரு வசன் இருக்கான், சுந்தரகாண்டத்துல வரும்,
அண்ணன் கை போட்டுருவார். அண்ணன் கொண்டு சொல்லச்சே விபீஷன் ஆழ்வான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? இவன் அம்பு மாத்தான், இன்னொருத்தனால அனுப்பப்பட்டவன், இவனை தண்டிச்சு என்ன பிரயோஜனம், இவனை தண்டிக்கிறது ரொம்ப தவறு. அவன் ராவணால் அனுப்பப்பட்டவன், இவன் பிரயோஜகர்த்தார்த்தம், இவனை வந்து கண்டிக்க கூடாது, சிக்ஷிக்க பிராணன் கூடாது. அனுமார் பிராணன் எடுக்க முடியுமாண்டா பதிகாரமாக பேசுறாய் வாழும். ஆனால் இந்த அனுமாரத்தை சொல்ற இது பண்ணிட்ட சிக்ஷிக்கணும், அதுக்கு வாழவானா எடுத்து விட்டுடும் அப்படின்ற அவர் பார்க்கணும். வந்து பிரேரிக்கப்பட்டவர், தூண்டப்பட்டவர் தான், அனுப்பப்பட்டவர் அனுமார். பெருமாள் தான் பிரயோஜகர்த்தா. அந்த மாதிரிதான் இங்கே ராவணம் அப்படின்னு சொல்லணும். அடுத்த இந்த கடைசி அதிகாரத்துல வரப்போறது அழகான அதிகாரம் அப்ப தெரியும், அந்த விசாரம் பண்ணிருப்போம். ராமேன பாணேன ராவணம் ஹதஹா அப்படின்னு, ராவணால் அம்பினால் ராவணன் கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்றோம். இப்ப ராமனால் அதுவும் மூணாவது வேற்றுமை திருதியாய பக்தி. ராவண அம்பு அது பானையினாக்கா அதுவும் மூணாதிபக்தி. இப்போ அங்க பாருங்க ராமேனத்துல மூணாதிபக்தி என்ன அர்த்தம்? சத்ருத்வம் அர்த்தம். பானையினத்துக்கு கரணத்துவம் அர்த்தம், உபகரணமா இருக்கு. பிரயோஜியம் பிரயோஜகன் ராமன், பிரயோஜியம் அம்பு. அதனால ராவணான கர்த்தாவினால் அம்பான கரணத்தினால் ராவணானவன் உபகரணத்தினால் கொல்லப்பட்டான் அப்படின்னு எங்க வாக்கியார்த்தம் சொல்றோம். அந்த மாதிரி இங்க பெருமாள் எப்பொழுதும் பிரயோஜக கர்த்தாவாக இருந்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி இந்த அந்த ஜீவனம் பிரயோஜகர்த்தாவா இருக்கான், பிரயோஜகர்த்தா இப்படி பிரயோஜகர்த்தாவா இருக்கிறதுனால எந்த ஒரு தோஷமும் இல்லை. அது மட்டும் இல்ல, நமக்கு எது முடியுமோ அதுதான் அவன் பண்ணுவான், எது நமக்கு முடியுமோ அதான் பண்ணுவான். நீ சமுத்திரத்தை எங்கேயும் திடீர் குதி, நீ பறந்து கொண்டு நம்மளை சொல்ல முடியுமா? பறந்து கொண்டு நம்மளை சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா அது நமக்கு சக்தி கிடையாது. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒவ்வொரு சக்தியை கொடுத்துருக்கான் பெருமாள். அந்த சக்தியை வச்சுட்டுதான் எல்லாமே நடக்கும். அதுல இந்த பறந்து போதல் அப்படிங்கிறது நமக்கு இல்லை, அது பறவைகளுக்கு பெருமாள் கொடுத்துருக்க. அத மாதிரி பாருங்க, நம்மளால எவ்வளவு நாள் இருக்க முடியும் ஜலத்துல? முதல் இருக்க முடியும். ஆனால் அந்த ஜல ஜந்துக்கள் இருக்கு, அவையெல்லாம் எப்பொழுதும் அங்க இருக்கு. அதனுடைய சக்தி அங்க, நம்ம சக்தி இங்க. ஒவ்வொருத்தருக்கும் எதுல சக்தியோ அதுல அப்படி சந்திக்கணும். அதனால எல்லாம் சரியா போயிடுறது. ஆகவே இந்த ஸ்லோகத்தினால என்ன சொல்றேன்னாக்கா, பாயத்தாதி எண்ணத்துல என்ன சாதிச்சேரோ அதை இன்னும் திருடீகரிக்கிறார். இந்த மாதிரி இருக்கு தேவதைகள், அந்த அனுபவிக்கிற ஜீவன்கள் எல்லாமே பரமாத்மா அதிகமாத்தான் எல்லாத்தையும் பண்றார். இவர் சுதந்திரமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சொல்லப்படுறது. அதனாலதான் ஜோதிராஜ் அதிஷ்டான அதிகரணம் பேர் எடுத்து ஜோதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த இதெல்லாம் தேவதைகள் அவைகளுடைய அதிஷ்டானம் எது நட்ட கது ஆமரணார் அப்படின்னு. எம்பெருமான் தான் இதெல்லாம் பண்றான்னுட்டு சொல்லியே சொல்றது. அதெல்லாம் சொல்ல போறோம், தூத்தராசி நினைச்சு அதை பார்க்க போறோம். அதனால பரமாத்மா அதிகமாகத்தான் இந்த இந்திரிய அதிஷ்டாத்து தேவதை, பிராண அதிஷ்டாத்து தேவதை, அது மாதிரி போக்தாவான ஜீவன் எல்லாமே பராதீனமாக இருந்துதான் எல்லாத்தையும் பண்றாரே தவிர்த்து சுவாதீனமாக பண்ணவே இல்லை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால இந்த அதிகரணத்தினால ஸ்தாபிதமாகிறது. இது பாருங்க, போக்திருகாம் தேவதானாம் அபி தங்கரணாதிஷ்டிதி நிஷதந்திர தஸ்வாதந்திரிய பிரதான இதின கனுகிருத தச்சரீரம் சர்வே நித்தியே தற்பாரதந்திரியே குவசிதபி நபவே ராஜசாமந்தநீதி
பிராணநியாயத்தகுத்துவம் அதிக பரவசம் சேதனானாம் சசிக்கே. போக்திருணா தேவதானாம், போக்தாக்கள்னா ஜீவன் அனுபவிக்கிறவன், இந்த லோகத்துல நாம எத்தனையோ அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால நாம எல்லாரும் போக்தாக்கள். அந்த போக்திருத்தம் இந்த கர்மாதீனமான போக்திருத்தம், கர்மாதீனமான சரீரத்தை வச்சுட்டு நமக்கு போக்திருத்தம் இருக்கு. அதுக்கு உபகரணங்களாக இந்திரியங்கள்லாம் இருக்கு. அந்த இந்திரியம் என்ன, இந்த உடம்பு என்ன, தனு கரண அதிர்ஷ்டி தேவதானம். போக்தா நம்பறோம், இந்த உடம்பு நம்ம அதிர்ஷ்டம் பண்றோம். அப்படியே சொன்ன பாருங்க, நடக்கிறது செய்ய என்ன செய்யறது, பார்க்கணும் என்ன பார்க்கறது, இதெல்லாம் நம்ம நமக்கு அதிர்ஷ்டமா இருக்கு. இந்த உடம்பு இந்த இந்திரியங்கள் பிராணன் அப்படின்னு, அதே மாதிரி தேவதானம் அதிர்ஷ்டாத்து தேவதைகள், அதாவது அதிர்ஷ்டம் பண்றது அந்தந்த இந்திரியங்களுக்கும் ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதைக்கு தனு கரண அதிர்ஷ்டி, தனுன்னா உடம்பு, கரணம்னா இந்திரியங்கள், அதுல முக்கிய பிராணங்களும் வந்துடும். அதிர்ஷ்டி அதிஷ்டானம் பண்றது, இது ஈசதந்திரம். அதாவது ஈசன்னா பகவான், பகவானுக்கு தந்திர சுதந்திரமா, பகவானுக்கு பாரந்திரமாக இல்லை, பகவத் அதீனமாக இல்லை, ஈஸ்வர அதீனமாக இல்லைன்னு இல்ல. ஏன் அப்படின்னா தஸ்வாதந்திரிய பிரதானா, தஸ்வாதந்திரிய பிரதான பெருமாள் இவனுக்கு சுவாதந்திரத்தை கொடுக்கிறான். இந்த ஜீவராசிகளுக்கும் போக்தாக்களான ஜீவராசிகளுக்கும் அந்த இந்தியம் என்ன, உடம்பு என்ன, இவளுக்கு அதிர்ஷ்டான தேவத்தை இருக்க அந்த தேவதைகளுக்கும் சுவாதந்திரத்தை கொடுத்திருக்கான். அவன் பகவான் கொடுத்த சுதந்திரத்தை வச்சுண்டு இந்த ஜீவராசிகள்லாம் தேவதைகள்லாம் இந்த அதிஷ்டானம் சுதந்திரமா பண்றது. அது எப்படின்னாக்கா ராஜசாமந்த நீதி மாதிரி, சக்கரவர்த்தி சார்பவனுக்கும் கப்பங்கட்ட ராஜாவுக்கும் எப்படி இது உண்டோ அந்த மாதிரி சம்பந்தம். அவனுக்கு தான் சார்பவனுக்கு இடம் கொடுத்துட்டான், அவன் அவகாசம் கொடுக்குறான், சுதந்திரம் கொடுக்குறான். அதை வச்சுட்டு என்ன பண்றான், இஷ்டத்துக்கு அவன் அனுபவித்தான் சுவாதந்திரியம். அது மாதிரிதான் இந்த இடத்துல அப்படின்னு இது அப்படின்னு சொன்னாக்கா என்ன, அது தவறு, அது சரியில்லை. ஏன், சர்வே தலைப்பதா அனைத்து உடம்பை ஒரு தனுட உடம்பு பிரது அப்படின்னா பிறக்கிறவன் இருக்கிறவன், அனைத்து பேரும் சரீரத்தை தரிக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களும் தச்சரீரம் பரமாத்மாவனுடைய சரீரம் தானே. அவ சரீரம் என்ன அர்த்தம், தேகநியாமியம் ததேகதாரியம் ததேசேஷம் தச்சரீரம் சொல்றோம். அந்த பகவானுக்கே நியாமியமாகவும் பகவானுக்கே தாரியமாகவும் பகவானுக்கே சேஷமாக இருக்கணும். எப்படி எப்பொழுதும் சர்வாத்மனா அங்க லட்சணமே சொல்லிருக்க, பக்ஷகாதி ஏற்கனவே சொல்லிருக்காங்க. அதனால சர்வாத்மனா எந்தனமானுக்கு அதீனமாகத்தான் இருக்கும், ஏன்னா சரீரமா இருக்கிறதுனால. அதனால தனுபிரதா இந்த உடம்பை உடைய ஜீவராசிகள் எல்லாம் சர்வேகி தச்சரீரம், பகவானுக்கு சரீரம் தானே, சரீரமா இருக்கிறதுனால பகவதீனமாகத்தான் எல்லாம் இருக்கு. அதனால பராதீனம் தான் இங்க சொல்லணும். அது மட்டுமா பாரதந்திரே நிச்சய, அந்த பகவானுக்கு பரதந்திரமா இருக்கிறதுன்றதுதான் நம்ம சுரூபமே. அதனாலதான் அது நித்தியமா இருக்கிறது, எப்பொழுதும் இருக்கிறது, நித்தியமா இருக்கு. நித்திய பாரசந்தியே ராஜசாமந்த நிதி, ஒரு ராஜா சாமந்த ராஜா மகாராஜா சக்கரவர்த்தி சாரபோமன் சாரபோமனும் சாதாரண கப்பங்கட்டு ராஜாவும் இருக்கக்கூடிய நீதி இருக்குன்னு சொன்னீங்க, அவன் கொடுத்த சுதந்திரத்தினால சந்தோஷமா அனுபவித்தான், சுகமா இருக்கான் அப்படின்னா நீ சொன்னியே, அதுவே சித்திக்காது. ஏன்னா எங்கேயும் ஏன்னா நித்தியமா இருக்கே, பெருமாள் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால எப்பொழுதும் அது நித்தியமாக இருக்கிறது. அதனால அந்த சுவாதந்திரம் அந்த நித்தியமான பாரந்தரியம் இருக்கிறதுனால வச்சிட்டு எந்த இடத்திலையும் எந்த காலத்திலையும் ராஜசாமந்த நீதி நபரே ராஜசாமந்த நீதி இங்க சொல்ல முடியாது. அப்படியானா நீ வேற என்ன நியாயம் சொல்ற, நான் ராஜசாமந்த நீதி நியாயம் சொன்னேன்,
ராஜபாவந்த நியாயத்தை நான் சொன்னேன். நீங்க நியாயம் சொல்லுவேன்னா பிராண நியாயம். பிராண நியாயம் என்னது அப்படின்னா, அதாவது உச்ச பிராணனானது ஏற்கனவே சொன்ன பாருங்க, இப்ப உடம்பை பிரவர்த்திக்க வைக்கிறது, அது மாதிரி இந்திரியங்களை பிரவர்த்திக்க வைக்கிறது, எல்லாம் இருந்தா கூட அது அச்சேதமா இருக்கு. அச்சேதமா இருந்து ஜீவனுக்கு அதீனமாக பிரவர்த்திக்க வைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஜீவன் கணக்கு இந்த உடம்புல இல்லைன்னாக்கா அந்த இதுவே நடக்காது. அந்த காலத்துல பிரகாய பிரவேசம் எல்லாம் பண்ணுவாளாம், இந்த உடம்புல இன்னும் உடம்புக்கு போயிடுவோம், இந்த உடம்புல ஒண்ணி பத்திரமா ரசிச்சுட்டு இருப்பான். சங்கராச்சாரியர் பண்ணதான் அவர் சரித்திரம் சொல்றார். அதனால இது மாதிரி பண்ணுவா. எப்படி இந்த பரகாய பிரவேசம் என்னச்சு, அந்த உடம்பு அப்படியே இருக்கும், அதாவது டெட் பாடி மாதிரி இருக்கும். ஆனால் திருப்பி அதுக்குள்ள வந்து பண்ணுவா, இதெல்லாம் சக்தி உண்டாம், அந்த சக்தியை வச்சுதான் வளரலாம். அது நடந்திருக்கு. அப்ப அந்த உடம்புல பிராணன் இல்லை, இந்திரியம் ஒண்ணு இல்லை, அதே இருக்கு, அது அப்படியே இருக்கு. அதன் பிறகுதான் சங்கராச்சாரியெல்லாம் சொல்றான், உள்ள அந்த உடனே திருப்பி பிராணம் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. எவ்வளவு கூட இந்த உடம்புக்குள்ள நாம் இருக்குமோ, உலக நடக்குமோ, அவ்வளவு கூட பிராணம் வேலை செய்யும். எவ்வளவு கூட பிராணம் வேலை செய்யறதோ அவ்வளவு கூட இந்திரியங்களுக்கு வேலை செய்யும், உடம்பு வேலை செய்யும். அதனால என்ன எடுத்து இந்த பிராணனா வந்து இந்த உடம்பு இந்திரியங்களுக்கெல்லாம் பிரபுவா இருந்தா கூட, அதாவது பிராணாதீர பிரவர்த்திகளுக்கு இருந்தா கூட, ஒரு சேதனம் உடம்புல இருந்தால்தான் இந்த பிராணனால பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பகவான் அந்தரியாமையாக நம்மளை அதிஷ்டானம் பண்ணாதான் நம்மளால காரியம் பண்ண முடியும். ஏன்னா திருநாகிரமே சாத்தி அவன் இல்லை என்ன, பகவான் இல்லைன்னாக்கா ஒரு திருநகருக்கு புல்லு, அதனுடைய அக்ரம் நுனி, அது கூட இது பண்ண அசையாது. ஏற்கனவே சொல்றோம், அசையவே அசையாதது, அந்த மாதிரி இருக்கும் அது. அதனால இது சரியான நேதாதிஷ்ட என்பனை சொல்றது எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்தனே அநியாயம் பெருமாள் இருக்கான். இதெல்லாம் நிறைய பிரமாண சதம் ஒன்னா ரெண்டா நிறைய சுதிகள் சொல்றது. அதனால ஈஸ்வர பாரதம் இருக்கிற ராஜசாமந்த நீதி சொல்ல முடியாது. அதனாலதான் பிராண நியாயத்தை சொன்னோம். இல்ல இல்ல ஜாகராவஸ்தையில்தான ஜீவாதீனமாக ஜீவன் முழிச்சுட்டு இருக்கா பிராணெல்லாம் கட்டுப்படுத்தான், பிராணம்லாம் இருக்கு, தூங்கிட்டு இருக்க அமர்வீன் இல்லையே, அப்படின்னா கிடையாது. சுபத்திய அவஸ்தால கூட அது அவன் என்ன தெரியும், சுதந்திரம் அவனுக்கு வந்து சுபுத்தி இல்லை. இப்போ அந்த சமயத்துல இந்திரியங்கள்லாம் ஓய்வை அனுபவிக்கிறது, பிராணன் மாத்திரம் வேலை செய்யறது. அப்ப அவனுக்கு புத்திபூர்வமா தெரியல, ஆனால் அவன் உள்ள இருக்கவே தான் அது நடக்கிறது. ஆனா அந்த சமயத்துல என்ன இருந்ததுனாக்கா அந்த பிராணனானது ஈஸ்வரன் அப்ப பிரேரணை பண்றான், ஈஸ்வரன் பிரேரணை பண்றதுனால தூண்டுறதுனால இந்த பிராணனானது அப்ப வேலை செய்யறது. இல்லாத போனா அதுவும் வேலையை செய்யாது. அதனால என்னாச்சு, இப்போ முடிச்சுட்டு இருக்கிற சமயத்துல நம்ம அதீனமாக பரமாத்மாதீனமான நாமம், நம்ம அதீனமான பிராணன், அந்த பிராணாதீனமான இந்த உடம்புடைய காரியங்கள். ஆனா தூங்கிட்டு இருக்க நமக்கு சுபுத்தி இல்லை, வேலை செய்யல இந்திரியங்கள், இந்திரியங்கள் வேலை செஞ்சாதான் இந்த சம்சார திசையில ஞானம் வேலை செய்யும். அதனால சுபுத்தி வேலை செய்யலை. அந்த சமயத்துல எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னாக்க நம்மள பண்ண வைக்கிறான், உங்களை பண்ணி வைக்கிறான். அதனால இதெல்லாம் என்ன அழகா இருக்கிறது. அதனால ஈஸ்வர பிரேதமா தூங்குற சமயத்துல சுழற்சி வாடன் இதில் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம், அந்த சமயத்துல எம்பெருமான அதிகமா தான் இருக்கிறது. அதனால பிராணநியாயா பிரபுத்வம் தரைய பரவசம், அது எப்படி சேதனான சுசக்தியே, ஜீவங்கள்லாம் சுசக்தியமான விஷயத்துலதான் சக்தி விஷயத்துல தனக்கு எது சக்தி இருக்குதோ அதுலதான். அதனாலதான்
ஏன்னா அது பிரயோஜகத்தாக இருக்கான். அவன் பிரபு பகவான், நாமளோ அவனுக்கு அதீனமா இருக்கும். அதனால அவன் பிரயோஜகர்த்தா, நாம பிரயோஜகர்த்தா. அதுவும் சமுதிரலங்கனம் பண்ணு நம்ம சொல்ல மாட்டான் பகவான், அது நமக்கு அசட்சிய காரியம். அதனால அவன் கர்த்தத்துவமே வராது. ஆகவே இதனால இந்த பதில் அனுபவமான ஜீவன்கள் என்ன, அத மாதிரியாக இந்த அதிஷ்டாத்ரு தேவதைகள் என்ன, இவைகள் அனைத்துக்குமே பரம அதிஷ்டாதா அவன் தான் சர்வேஸ்வரனான பகவான் சிவன் நாராயணன். அவன் அதீனமாத்தான் இந்த லோகத்துல எல்லாமே பிரவர்த்தி நடக்கிறது. ஆகவே இந்த அத்தனை பேருக்கும் அதிஷ்டாத்தான் அவன் தான் ராயல் சாமந்த நீதி என்று சொல்ல முடியாது. அத மாதிரிதான் அது கூட பிராணன் மாதிரி, பிராணாதீனமாக தேகம் இருந்தாலும் இந்திரியம் இருந்தாலும் அது சேதனாதீனமா தான் பிரவர்த்திக்கும். அந்த மாதிரி நம்ம தான் பகவானுக்கு சரீரம், அது நித்தியமான சரீரமா இருக்கும். நித்தியமா அவன் சரீரியா இருக்கான், அந்தராத்மாவா இருக்கான். அதனால நம்ம சர்வாத்மனா நியாமியமா இருக்கிறதுனால எம்பிரமான் தான் நம்மள பிரேரிக்கிறான். ஆகவே அவனே பிரயோஜகர்த்தா, நாம பிரயோஜகர்த்தா தான் அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சொல்லி முடிச்சுக்கேன். ீச்சர்வேத்தியேத்தாத்தியேச்சிதபிநேத்ராணியபுத்தம் ரெண்டு சூத்திரங்கள் இருக்கு. அந்த ரெண்டு சூத்திரங்களையும் இப்பயே அதை பார்த்துள்ளது. இதுக்கோசரம் கதையாக இருக்க வேண்டாம் முடியும். அதனால அந்த ரெண்டு சூத்திரத்தையும் பார்த்துள்ளோம். இன்னும் ஜோதிரா தேஷ்டானம் தூ சாணவதா ஷர்தாத் அப்படின்றது முதல் சூத்திரம் இது. இன்னும் ஜோதிரா தேஷ்டானம் ஜோதி இவைகள்லாம் இருக்கு அதிஷ்டானம். இந்த ஜீவனம் அது மாதிரி அந்த அக்னி ஜோதின்னு இந்த இடத்துல அக்னி முதலானவைகள், அக்னி முதலான தேவதைகள் என்ன, ஜீவன் என்ன, இவைகளோட பிராண விஷயமான இந்த விஷயமான பிராண விஷயமான அதிஷ்டானம். அந்த அதிஷ்டானம் என்ன பண்றது, அவன் ஆளுமை அது சுவாயத்தம் இல்ல, பரமாத்மா பரமாத்மா ஆத்மா தான் இருக்கும். ஏன்னா ததாமனார் பரமாத்மனா அந்த பரமாத்மாவனுடைய அவனுடைய அதீனமா இருக்கு. ஏன்னா ஆவணம் அவனுக்கே மரணம், ஆவணம்னாக்கா சங்கல்பம் அர்த்தம். பகவானுடைய சங்கல்பத்தினாலதான் இதெல்லாம் நடக்கிறது அர்த்தம். பகவானுடைய சங்கல்பமானது இந்த மாதிரி இருக்கு. பகவான் சங்கல்பிக்கிறான், எப்படி சங்கல்பிக்கிறான் அப்படின்னாக்கா இந்த காரியத்தை இது பண்ணட்டும் இது பண்ணக்கூடாது அந்த மாதிரிதான் பகவானுடைய சங்கல்பம். அந்த சங்கல்பத்தை வச்சிருந்தான் நடக்கிறது. அதனால இந்த பரமாத்மா சங்கல்பத்தினால்தான் நடக்கிறதுன்னு அர்த்தம். அது ஏது அதற்கு அந்த பிராமணத்தில் இருக்கு. என்ன இருக்கு, அக்னோ திஷ்டன்னு என்னது சப்தத்துக்கு இது கேது சப்தத்து என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா உபனிஷ் சொல்றது அந்தரியான பிராமணத்துல யோ அக்னோ திஷ்டன்னு அக்னி அந்த அக்னி வேறுன்னு போகுது. ஏ ஆதித்ய திஷ்டன்னு யோ வாயு திஷ்டன்னு யோ ஆத்மன திஷ்டன்னு இதெல்லாம் வாக்கியங்கள் இவைகள்லாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல எல்லாமே பரமாத்மா தீனந்தான். அதுக்கு பிராணவதா சப்தா பிராணவதா பிராணவதான்னா ஜீவனோட கூறினான் அர்த்தம். பிராணவதான் ஜீவன், ஜீவனோட சேர்ந்த அந்த அக்னியாதி தேவதைகள். இந்த தேவதைகள் எல்லாம் இவனுடைய அதீனமாத்தான் எல்லாம் பண்றது. பரமாத்மா தீனமாகத்தான் இந்திரியங்கள் எல்லாம் தேடி இருக்கிறது. வேதாந்த தெய்வத்தை சாய்ச்சிட்டு இந்த பராயத்தாதிகரணத்தை சொன்னதுதான் இங்க வந்து திடீகரிச்சு நாமகப்படுத்துற
பராயத்தாதிகள் சொல்ற இந்திய விஷயங்களிலும் கூட உண்டு, பரமாத்மாவினம் தான், சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஸ்தாபிக்கிறார். அதனால இவங்க ரொம்ப ஜோதி ஆதிஷ்டான் ஜோதி பிராணவசான்னு முக்கிய பிராணனோட கூடி இருக்கிறவன், இந்திரியங்களோட கூடி இருக்கிறவன் ஜீவன், அவனும் அவனோட சேர்ந்து ஜோதிராஜ். ஜோதிராஜா அதிஷ்டாத் அபிமானி தேவத்தை, அந்த அபிமானி தேவதை எது அப்படின்னு அஜ்ஞான தேவதைகள். இவர்களுக்கெல்லாம் அதிஷ்டான், அதிஷ்டானம் பண்றது யாருது அப்படின்னு ததாமனார், அது என்ன பரமாத்மா, பரமாத்மாவுடைய ஆமனார், ஆமனா சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால்தான் இது நடக்கிறது. நான் என்ன அர்த்தம், சுவாதீனம் இல்ல பராயத்தம், ஏன்னா சப்தா துரிதம் நடத்தும் என்னன்றது, யோக குரு கிருஷ்ணன் எப்பொழுதும் அந்தரியாமையா உள்ள இருக்கான் அப்படின்னு அர்த்தம் திருடுத்து. அதனால திருமாவளதீனம் தான். இன்னொன்னு இந்த இது சொல்லிட்டு போலாமே, இது ராஜசாமந்தி சொல்லலாமேன்னு அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பரமாத்மாவினுடைய அதிஷ்டிதத்துவம் இருக்கு பாருங்க, பரமாத்மா அவனுடைய ஆளுமையிலேயே இருக்குன்றது இருக்கு, அது அதே அமையோ எப்பொழுதுமே உள்ள போன இருக்கு, பரமாத்மா விளையவே மாட்டான். திருவாரூர் வரும் பேரே நின்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்னு திருமாவளி ஜோதிமலையை பத்தி சொல்லிச்ச அங்க சொல்ற திருமாவளை பார்த்து அவர் சொன்ன அம்மா எழுவார் விழுவையா அப்படின்னுட்டு, நான் போக முடியாது அப்படின்ட்டு பகவான் உள்ளுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கான் பகவான். ஏன்னா அவனுக்கு அவ்வளவு ஆசை நம்ம கிட்ட உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு, ஏன்னு அவன் தெரியும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால அந்தரியாமியா எப்பொழுதும் இழந்துள்ள இருக்கான் நீ பெருமான், எப்பொழுதும் இழந்துள்ள இருக்கிறதுனால இது சுரூபான தம்பி, நம்ம சேஷமாவே இருப்போம், நம்ம நியாமியமாவே இருப்போம், நம்ம தாரியமாவே இருப்போம், இது சுரூபான வந்தி, இது அது நீதமா இருக்கிறது, நீதமா இருக்கிறதுனால இது எப்பொழுதும் பகவதீ மாத்திரம் இருக்கும், ராஜசாமி மாதிரி இருக்காது. அதனால ஏன்னா அது வாக்கியம் தலையன பிராகிதன்னு சட்டி சுட்டி எல்லா உள்ள போதும் பயன. அதனால அந்தரியாமி தோன்றது எப்பொழுதும் உள்ள இருக்கான், அது நேதமானது நித்தியமானது. அதனால ராஜசாமந்தனி இல்லாமல் அதே வராது. ஸ்ருதியும் சொல்றது விஷ்டப்பியாகமிதம் கிருஷ்ணம் ஏகாம்சே நஸ்தோஜகத்து அப்படின்றது, இந்த பிரபஞ்சத்தை ஏகாம்சத்திலேயே ஆயாசம் நான் சொல்லிட்டேன், அதீனமாக தான் என்னால் தரிக்கப்படுறது, என்னால் நியமிக்கப்படுறது, எனக்கு சேடமா இருக்குன்னு சொல்லிட்டான் பகவான், பகவானே சொல்லிட்டு போயிட்டான். அதனால என்ன சொன்னாலும் எப்படி சொன்னாலும் இது இந்த இந்திரியங்களுக்கு அதிஷ்டாத்திருத்தம்ன்றது, அது ஜீவனாகட்டும் அல்லது அந்த அதிஷ்டான அபிமான தேவதையா இருக்கட்டும், எல்லாமே பகவத நியமத்தான் இருக்கு, சுவாதந்திரியம் கிடையாது, சுவாதீனம் உள்ளதே கிடையாது, பராயத்தான் எல்லாமே. அது ஏற்கனவே சொன்னோம், அது அதை வச்சுதே அவன் ஆட்சேபிச்சான், அப்ப சொன்னையோ இல்லையோ அந்த சுதந்திரம் தான் இங்க இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அவன் சொன்னான். எப்படின்னா பகவத் குறித்த பகவான் அனுகிரகித்த சுவாதந்திரத்தை வச்சு நடக்கலாமே தான், அதே நடக்காது, அந்த சுவாதந்திரோட பகவத் தீனம் தானே. அதனால எல்லாமே பிரயோஜகர்த்தாக்களாகத்தான் இருக்கும், நாம எல்லாம் பிரயோஜகர்த்தாவாக எம்பெருமான் தான் இருக்கான். அதனால பராயத்தம்தான் சுவாதீனம் இல்லைன்றத இந்த அதிகரணத்தினால அந்த அதிகரணத்துக்கு ஒரு ஸ்லோகத்தை அனுபவித்து அழகாக சுவாமி சாட்சி கொடுத்துட்டேருது. கவிதாச்சிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.